சலாம். ஓகே, இனிமேல் பட்டு என்னை பார்க்குறதா இருந்தால் எப்போ வேணாலும் வந்து என்னை பார்க்கலாம். ஸோ எப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன்கிழமை சாயந்தரம் 6:05 கண்டினியூ விடியகாலம் வரைக்கும். காலையில் மத்தியானத்தெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ என்னோடய இடம் வந்து இப்போது. ஓகேவா, யார் பார்க்க போகிறீங்களோ, நேராக வந்து என் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறீங்களோ, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பேர், உங்களோட ஊர். ஓகே, ஸோ டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஓகே, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாள் தான். ஓகே, வெள்ளி, சனி, ஞாயிறு நான் காட்டுக்கு போயிடுவேன். ஓகே, அடுத்தது சிறு வயசு பிள்ளைங்க. சிறு வயசு பிள்ளைங்க, இந்த சிறு வயசு பிள்ளைங்க பொறுப்பாட் பண்ண போகிறேன் அப்படின்னு என்னை பார்க்க வர்றதா இருந்தால் உங்களோட அப்பா அம்மாவோட தான் நீங்கள் வரணும். புரியுதுங்களா? சிறு வயசு, 20 வயசு, 21 வயசு, 22 வயசு, கேர்ள்ஸ், சிறு வயசு பிள்ளைங்க யாராவது பொறுப்பாட் பண்ண போகிறீங்க, கோங்க பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட தான் நீங்கள் என்னை வந்து பார்க்கணும். ஓகே, என் முன்னுக்கு வந்துட்டு பொய்யான இவங்க தான் என் அப்பா அம்மா அப்படின்னு போய் சொன்னீங்கன்னாக்கா எனக்கு தெரியும். புரியுதா? நடக்கிறதே வேறு. இதில் இது என் அண்ணன், கூட பிறந்த அண்ணன்னு சொல்லிட்டு வேறு யாராவது கூட்டிகிட்டு வந்துட்டு, இது என் அப்பா அம்மா அப்படின்ட்டு வேறு யாராவது செட்டிங் பண்ணி கூட்டிகிட்டு வருது. இந்த வேலைலாம் நம்மக்கிட்ட வேணாம். ஓகே, ஓகே, அடுத்தது திருப்பி தலை தெளிவாக சொல்கிறேன். ஓகே, என்னை நேராக பார்த்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சாயந்தரம் 6:15 PM விடிய விடிய. ஓகேவா? ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்க்க போகிறோம். நான் இங்கேருந்து கூப்பிட்றேன், இந்தமாரி விஷயம் இங்கேருந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நான் சொன்ன பிறகு அப்போது என்னோடய லொக்கேஷனை கொடுக்குறேன். ஓகே, நான் இருக்கிறது இப்போது. ஓகே, அது புரியுதுங்களா? ஸோ எதனால் வந்து டைரெக்டாக என்னோடய வீட்டு அட்ரஸை கொடுத்து என் லொக்கேஷனை கொடுத்து என்னை வந்து பார்க்க சொல்கிறேன்னா, ஏன்னா அளவுக்கு மீறி ஸ்கேமு. நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், என்னோடய ஃபாலோவர்ஸு பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க. நான் ஒவ்வொரு தடையும் வந்து லைவ் செய்யும் போதோ வீடியோ செய்யும் போதோ வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம சொல்கிறத கொண்டு போய் அங்கே உள்டா பண்ணி அவங்க பேசுகிறாங்க. அதாவது பரவாயில்ல, என்னை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள போய்ட்டு ப்ரைவேட்டில் மெசேஜ் அனுப்புறது, என்கிட்ட இன்னும் நல்ல ஜோக்கான இடம் இருக்குது, நீ என் கூட வாங்க அப்படின்னு. சரியா? இதெல்லாம் வந்து ஓராம்பருத்தங்க என்ன தெரியுமா, போயிட்டு வெளியூரில் போய் ஜாமான், இந்தோனேஷியாவில் தாய்லாண்டில் போய் ஜாமான் வாங்கிட்டான்ட்டு இவர் ஒரு பெரிய புடுங்கி சாமியார் மாரி புடுங்கி போமோ மாரி விற்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது, போமோ சாமியாருங்கிற பேரில் ஒரு நாதாரி ஒன்று இருக்கும், அந்த நாதாரிக்கு இது ஒரு எடுப்பு. இதெல்லாம் ஒரு டீல் தான். ஸோ நான் சொல்லியும் கேட்காம ஒரு சில ஃபாலோவர்ஸ், ஓகே, தமிழ் சபா தாமனம் உள்ள, ஓகேவா, பொறுமில்லை, தேவையில்லாமல் யோக சக்கரா விற்கிறேன், பலகை விற்கிறேன், பிளேவோடு விற்கிறேன்னு சொல்லிவிட்டு வேறு ஆளுகிட்ட போய் காசை கொடுத்து ஏமாந்துட்டு என்கிட்ட வந்து அழுவுறது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, என்ன கேட்காம நீங்கள் போய் இது பண்ணிங்கனாக்கா அது உங்களோட பிரச்சனை, நீங்கள் தான் தங்கும். ஓகே, அந்த காசை நான் வாங்கி கொடுக்க முடியாது. புரியுதா? ஸோ அதனால தான், ஸோ இதுக்கு மேலே அப்படியே விட்டு வச்சுருந்தோமா இது சரி வராது. நேராக வந்து என்னை நேராக பாருங்கள். ஓகேவா, நேராக வந்து நேராக பாருங்கள், பிரச்சனை தந்துருச்சு. யாருக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பொறுப்பாத்தானில் வந்து கேன்சர், ஓகே, கேன்சர், டயபெட்டிஸ், கிஞ்சிங் மனிஸ்லாம், டாரா திங்கி, சக்கை லுத்தூர், முட்டி வலி, நரம்பு பிரச்சனை, மது எலும்பு, இடுப்பெலும்பு, இரத்த ஓட்டம் சரியில்லை,
இதுதான் உண்மையான புரூபாத்தான். ஓகே, ஏ டு ஜெட் ஏவலாது சந்தாவான் எதுவாக இருந்தாலும் ஏ டு ஜெட். வாஜாபர் சரி உருவத்தை மாற்றுறது, வாஜாபர் சரி, வாஜாபர் சரியிலே வந்து பல விதம் இருக்குது, எப்போதும் இளமையாகவே தெரியும். ஓகே, அப்போ எல்லா புரூபாத்தானும் இதில் இருக்குது, ஆனால் அது அதுக்கு வந்து ஆடட் இஸ்டாடட் தான் ஃபாலோ பண்ணுவோம், அதன் முரண்படி தான் நம்ம அதை செய்வோம். ஓகேவா, உங்கள் வீட்டில் ஜாமா காணா போனாலும், பவுனு திருகாணி காணா போனாலும் சரி, என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் நேராக வந்து என்னை பார்த்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள், முடிஞ்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே எவனாவது வந்து எனக்கு கோங்க தெரியும், நம்மளா கூட்டாளி தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவனாவது இது பண்ணாலும் தயவு செஞ்சு லாயன் பண்ணாதீங்க. ஓகே, லாயன் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்கள் டேரெக்டாக என்ன கம்யூனிகேட் பண்ணுங்கள், புரியுதுங்களா? இதுக்கு மேலே யார் பேச்சு எதையும் கேட்காதீங்க. ஓகே, சலாம்.